வணக்கம். நாம் இந்த வீடியோவில் காம்பாக்ட் மாடல் ஜாப் கட்டர் பற்றி பார்க்க போகிறோங்க. ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனியின் இ அக்ரி பிராண்ட் ப்ராடக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இ அக்ரி ஃபார்மர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பல்வேறு வகையான விவசாய கருவிகள் பற்றி தெரிந்து கொள்ள இச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த ஜாப் கட்டரில் வீல், நாலு வீல் இருக்குங்க. எளிமையாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நகர்த்திக்கலாம். ஃபார்வேர்டு ரிவர்ஸ் கீர் சிஸ்டம் இருக்குது. இப்போ என்னென்ன வகையான தீவனங்களை இதில் நறுக்கலாங்கிறத பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், வாழைக்கன்றுகள். இதை பார்த்திங்கன்னா வாழைக்கன்றுகளை வந்து நம்ம அடித்தளவை விடக்கூடாது. தளவு பகுதி சின்னதாக இருக்கிறதுனால அதை ஃபஸ்ட்டு விட்டுட்டோன்னு சொன்னால் அதை முழுமையாக உள்ளே இழுத்துக்கோங்க. அதாவது எந்த அளவு வரைக்கும் உள்ளே போகுமோ திக்னஸ் வரைக்கும் அது வரைக்கும் இழுத்து வெட்டிடுங்க. வெட்ட முடியாத பகுதி அதில் வெட்டாமல் நின்றுக்கும். அப்படி வெட்ட முடியாத பகுதி நிற்கும் பொழுதுங்க, ஃபார்வேர்டில் ஓடிக்கிட்டு இருக்கிற மோட்டாரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு செகண்ட் இருந்து அந்த ரன்னிங் நிற்கிட்டுன்னு அதுக்கப்புறமா நம்ம ரிவர்ஸ் போடணுங்க. சடனாக ரிவர்ஸ் போடக்கூடாது. அந்த மாதிரி போட்டால் மோட்டார் ஃபால்ட் ஆயிருங்க. ரிவர்ஸ் கீர் போட்டதுக்கப்புறம் அந்த வெளியே தள்ளுங்க. அந்த மாதிரி சிக்கி இருக்கிற பகுதிகளை நம்ம வெளியே எடுத்து போட்டுடலாம். மோட்டாரை ரிவர்ஸில் இயக்கிறதுக்கு அந்த சுவிட்சை போடும்போது கண்டிப்பாக நம்ம இதை கடைப்பிடிக்கணும். அதாவது ஒரு செகண்டை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரிவர்ஸ் இயக்கணுங்க. இப்போ அடுத்தது தென்னைமட்டை அரைக்கிறது பார்க்கலாங்க. இந்த தென்னைமட்டையை எளிமையாக இது வெட்டுங்க. தோப்பில் இருக்கிற தென்னைமட்டையை நறுக்கிறதுக்கு பயன்படுத்தலாமான்னு கேட்குறாங்க. பயன்படுத்தலாங்க. அப்படி பயன்படுத்தும் போது பிளேடோட லைஃப் டைம் குறையுங்க. மற்றபடி இது பார்த்திங்கன்னா தென்னைமட்டையை நறுக்கக்கூடிய திறனோட இதனுடைய பிளேடு இருக்குதுங்கிறதுக்காக நம்ம இதை காட்டுறோம். ஆடு மாட்டுக்கு தேவையான அனைத்து வகையான தீவனங்களையும் இதில் நறுக்கலாமுங்க. அடுத்து நாம் வந்து சோளத்தட்டு உலர் தீவனத்தை எப்படி நறுக்குதுங்கிறத பார்க்கலாங்க. உலர் தீவனத்தை கொடுத்தாலும் இதில் வெட்டுங்க. அதாவது வர தீவனம், சோளத்தட்டு போன்ற தீவனங்களை இதில் நறுக்கலாம். உலர் தீவனத்தை எந்த மாதிரி வெட்டுதுங்கிறத இப்போ வீடியோவில் பார்க்கலாங்க. அடுத்து நாம் பார்க்குறது தீவன புல், பசுந்தீவன புல், அதாவது பச்சை தட்டை எப்படி நறுக்குதுங்கிறத பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா பொதுவாகவே எல்லா தீவனத்தையும் அரை இன்ச்சு அளவில் இது வெட்டுங்க. நமக்கு ஒரு இன்ச்சு நீளத்தில் பீஸ் விழுகணும்னு சொன்னால் லெஃப்டில் ஒரு பிளேடையும் ரைட்டில் ஒரு பிளேடும், அதாவது மொத்தம் நாலு பிளேடு இருக்குதுங்க. லெஃப்டில் ரெண்டு, ரைட்டில் ரெண்டு. நம்ம லெஃப்டில் ஒரு பிளேடையும் ரைட்டில் ஒரு பிளேடையும் கழட்டிட்டோம்னு சொன்னால் நீளமாக விழுகுங்க. அதாவது அரை இன்ச்சு விழுகிறது ஒரு இன்ச்சு அளவு நீளத்தில் கட் பண்ணி விழுகுங்க. இந்த மெஷினில் பிளேடில் பார்த்திங்கன்னா ரெண்டு சிறப்பம்சம் இருக்குது. ஒன்று, எட்டு இன்ச்சு நீளமுள்ள பிளேடை நாலு இன்ச்சு பிளேடாக லெஃப்டில் நாலு இன்ச்சு, ரைட்டில் நாலு இன்ச்சாக கொடுத்துருப்பாங்க. இதனால் பார்த்திங்கன்னா மோட்டார் லோடு வாங்காத ஓடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு பிளேடு வெட்டினதுக்கப்புறம் அடுத்த பிளேடு அதே சைடு வந்து வெட்டும் பொழுது அதிக அளவு கேப் இருக்கிறதுனால தீவனம் அதிக அளவில் உள்ளே இழுக்குங்க. தீவனத்தை அதிகமாக வெட்டு, ஆனால் லோடு வந்து 50% கம்மியாக இருக்குங்க. அதனால் எளிமையாக வெட்டிடுங்க. இந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் ஷார்ப்பாக இருக்குது. ஒரு சைடு இப்போ ஒரு வருஷம் இரண்டு வருஷம் வெட்டினதுக்கு பிறகு அதனுடைய ஷார்ப்னஸ் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் நாம் அந்த பிளேடை திருப்பி போட்டு அடுத்து இன்னொரு முறை பயன்படுத்தலாமுங்க. இந்த மாதிரி இயந்திரத்தை தேர்வு பண்ணும் பொழுது உருவ அமைப்பை வச்சு இந்த மாதிரி மிஷின் சரியாக இருக்குது சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாதுங்க. அதாவது என்ன சிஸ்டத்தில் இது இயங்குது, அதனுடைய பிளேடு அமைப்பு என்ன, அது எவ்வளவு தீவனத்தை ஒரு முறை உள்ளே எடுத்துக்குது, இதையெல்லாம் பார்க்கணும். அதை தவிர்த்து நம்ம எத்தனை மாடுகள் வச்சுருக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம மிஷினை தேர்வு பண்ணணுங்க. இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் 10 மாடுகள் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு சிறந்த மிஷினாக இது இருக்குங்க. இந்த மிஷினோட விலை விவரங்கள் மற்றும் கிடைக்கும் இடங்கள் பற்றி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 637 44 900 34.